இந்த மாதத்திற்கான வாக்கு சத்தம் ஏசாயா 26:3 இருக்கிறது. ஐசாயா சாப்டர் 26:3, the word for this month. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். You will keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், அது முதல் பகுதி. உம்மையே நம்பியிருக்கிறபடியால் இரண்டாவது பகுதி, பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர், மூன்றாவது பகுதி. அல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். சமாதானம் என்றால் எபிரேயத்திலே ஷாலோம், அரபிக்கில் சலாம் அப்படின்னு சொல்றாங்க. சலாம் அலைக்கும்னு சொல்றாங்க. அது வந்து அரபிக்கில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அது எங்கிருந்து வந்துச்சுன்னா, அது யூதர்களின் கலாச்சாரத்திலிருந்து அவங்க ஷாலோம் அலைஹிம் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயத்தில் சொல்றத இவங்க அப்படி சொல்றாங்க. ஆனால் ஷாலோம் என்பது ஒரு எபிரேய வார்த்தை, அர்த்தம் முழுமை அல்லது பூரணம் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு மன அமைதி மாத்திரம் அல்ல, பூரணம். எல்லா பகுதியிலும் ஆண்டு பூரணத்தை கொடுக்கிறார், மனசிலும் நிறைவை கொடுக்கிறார். பூரண சமாதானம்னா ஷாலோம் ஷாலோம், அதாவது ரெட்டிப்பான சமாதானத்தை தேவன் தருகிறவராயிருக்கிறார். ரெட்டிப்பான சமாதானம், ரெட்டிப்பான சமாதானம்னா அந்த சமாதானத்தில் கலக்கமே கிடையாது. எது நடந்தாலும் அந்த சமாதானத்தில் எந்த குழப்பமே கிடையாது. ஆயினால் அப்படிப்பட்ட ரெட்டிப்பான சமாதானத்தை இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் என்றால், சில குழப்பங்கள் உங்கள் சூழ்நிலையிலே வரும் என்று அர்த்தம். ஆனால் அந்த சூழ்நிலையிலே வரும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ கலங்கவே மாட்டாய், கலங்காதபடிக்கு ரெட்டிப்பான ஒரு சமாதானத்தை நான் உனக்கு தருவேன், நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ரெட்டிப்பான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். அதைதான் எப்படி பெற்றுக்கொள்ளுன்னு பார்க்கும்போது, முதலாவது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். நம்முடைய மனம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இப்ப இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது கிடையாது. ஒரு ஃபேன் இங்க மேல மாட்டிருக்குதுன்னா அது தானாக வந்து ஏறி அப்படியே போய் மேல நிக்கிறது கிடையாது. அதை அங்கே ஆணி வைத்து முதலாவது ட்ரில் பண்ணுறாங்க, உடன் பிட் போடுறாங்க, ஸ்க்ரூ வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே போல தான் இந்த மனம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வது என்பது, அது நான் ரட்சிக்கப்பட்ட தானாய மனசினி ஆண்டவரை பிடிச்சிக்கோ அப்படின்னு முடியாது. அப்படி கிடையாது, அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. ஒருத்தவங்க மனசு ஆண்டவரையே விடாம பிடிச்சுக்கணும்னா அதுக்கு நாம் சில காரியங்களை நாம் தொடர்ச்சியாக நாம் பயிற்சியாக செய்தால்தான் அந்த மனசு போய் ஆண்டவரை உடும்பு பிடிக்கிற மாதிரி அந்த மனம் அந்த சிந்தை ஆண்டவரையே பிடித்து கொள்ளும். நல்ல ஒரு ஆமே சொல்லுங்க. உங்க வாழ்க்கையின் வெற்றி இதுலதான் இருக்கு. உங்களுக்கு ரெட்டிப்பான சமாதானம் வேணும்னா, உங்க மனசு உலகத்தை இன்னும் பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா சமாதானம் இருக்காது. உங்க மனசு சூழ்நிலையை பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா சமாதானம் இருக்காது. உங்க மனசு மற்றவங்களையே அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க எப்படி நமக்கு செய்யறாங்க, அவங்க நம்மளை உதவி செய்யறாங்களா, மனுஷனை பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா சமாதானம் வராது. உங்க மனசு கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை எப்படி அந்த எலக்ட்ரிஷியன் செவுத்துல ஓட்ட போட்டு அதுல உடன் மர பிளக்கை வைத்து அதுல ஸ்க்ரூ வச்சு டைட் பண்றது போல திருப்புளியை வைத்து சில காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில சீரியஸாக செய்யும் பொழுது அந்த மனம் உறுதியாய் பற்றி கொள்ளும்.
நம் மனம் என்ற வார்த்தைக்கு எபிரேயத்தில் போட்டிருக்க வார்த்தை இமேஜினேஷன், கற்பனை. உங்க கற்பனையில கூட நீங்க ஆண்டவர் விட்டு விலக மாட்டீங்க. அப்படின்னா உங்க கனவுல கூட ஆண்டவரோட தான் இருக்கிற கனவா உங்களுக்கு வரும். தவிர ஆண்டவர் விட்டு விலகிற எண்ணங்கள் கனவிலே கூட வராது. உங்களுக்கு புரியுதா? சிலரு தூங்குனா கனவு நாய் துரத்துறா மாதிரி, பேய் துரத்துறா மாதிரி, போலீஸ்காரன் துரத்துறா மாதிரி, இன்னும் என்ன துரத்துது எல்லாம் துரத்துறா மாதிரி, இல்ல வேற யாரையாவது இவங்க துரத்துறா மாதிரி அப்படிதான் வருது. ஆனா யாக்கோபு தூங்கினப்ப அவன் தேவனோட ஒரு ஏணி வைக்கப்பட்டது. தேவனை பார்த்தான், தூதர்கள் ஏறுகிறத இறங்குறத பார்த்தான். ஏன்னா உங்க தூக்கத்துல, உங்க தூக்கத்துல என்ன வருதோ அதுலதான் உங்க கற்பனையில ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்க தூக்கத்துல கூட நீங்க ஆண்டவரோட நெருங்கி இருக்கிற கனவுகள் உங்களுக்கு வரணும்னா உங்க மனசு கர்த்தரோட நெருங்கி இருக்க வேண்டும். மனசு ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது எப்படி மனசு ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்க வைக்கிறது? வேதம் சில காரியங்களை சொல்லுகிறது. வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. யார் சத்தியம், எது சத்தியம் என்று பார்க்கும் பொழுது இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அதுபோல வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப சத்தியம் இயேசு, சத்தியம் வேத வசனமாயிருக்கிறது. அப்படின்னா இயேசுவை தவிர மற்ற எல்லாமே பொய். இந்த வேத வசனத்தை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற மற்றது எல்லாமே பொய், மாயை. மாயைனா மாறி போய்விடும். அப்ப இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு என்ன செய்யணும்னா, முதலாவது சத்தியத்தை நேசிக்க வேண்டும். 2 தெசலோனிக்கியர் 2:10, 2 தெசலோனியன்ஸ் 2:10. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். முதலாவது சத்தியத்தின் மேல் அன்பு வைக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, சத்தியத்தின் மேல் அன்பு வைக்க வேண்டும். அப்படின்னா வேத வசனத்தை நேசிக்கணும். இப்ப என்னத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்னா, உங்களுடைய மனசு ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பினால் முதலாவது சத்தியத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? வேதம் என்ன, எது எடுத்தாலும் நமக்கு முதல் எண்ணம் வரணும், பைபிள் என்ன சொல்லுது. அதுதான். இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்ற, சூழ்நிலை என்ன சொல்லுது, பேப்பர் என்ன சொல்லுது, டிவி என்ன சொல்லுது, அது கிடையாது. கம்பெனி என்ன சொல்றாங்க, மனிதர்கள், நண்பர்கள் என்ன, பைபிள் என்ன சொல்லுது, பைபிள் என்ன போட்டிருக்கு, ஆண்டவர் என்ன சொல்றாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, பைபிள் என்ன சொல்லுது, இந்த சூழ்நிலையை நான் எப்படி வேதம் சொல்லுகிறபடி நான் கையாளுவது, பைபிள் என்ன சொல்லுவது. அப்ப பைபிள் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சத்தியத்தை நேசிக்கிற ஒரு இருதயம். அல்லேலூயா. முதலாவது சத்தியத்தை நேசிக்க வேண்டும், அல்ல சத்தியத்தின் மேல் அன்பு வைக்க வேண்டும். சங்கீதக்காரன் எப்ப பார்த்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து தான் எழுதுறான். சங்கீதம் 119 முழுசும். காரணம் என்னன்னா, அவன் அன்பு வேத வசனத்தின் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. யோவான்ல 6:68 பார்க்கிறோம், பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே நாங்க யார்கிட்ட போவோம், ஆண்டவரே வாழ்வு தரும் வசனங்கள் நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் தான் உண்டு. ஆண்டவரே நீர்தான் சத்தியத்தை பேசுகிறீர், நீர்தான் சத்தியமா இருக்கிறீர், அந்த சத்தியத்தை தான் நாங்கள் நேசிக்கிறோம். அந்த சத்தியத்தின் மேல் அன்பு இருந்ததுனால எத்தனை பேர் பின்வாங்கினாலும் பேதுரு பின்வாங்கவில்லை. பிரைஸ் லார்ட். சத்தியத்தை நேசிக்கணும், அடுத்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். 1 பேதுரு 1:22, 1 பீட்டர் 1:22 வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து
உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை எப்படி பரிசுத்தம் பண்ணியிருக்கிறீர்கள்? சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, ஆவியினாலே சத்தியத்திற்கு. முதலாவது சத்தியம் சொல்றத நேசிக்கணும், ரெண்டாவது சத்தியம் சொல்றதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படின்னா யார் என்ன சொன்னாலும், உலகம் என்ன போக்கல போனாலும், பைபிள் என்ன சொல்லுது அதை முதல் தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறபடிதான் நான் செய்வேன். மனசு ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிறதுன்றது ஜோக்கு கிடையாது, லேசில் நடக்காது. அதுக்குரிய சில பயிற்சிகளை உண்மையாக உத்தமமாக செய்ய வேண்டும். சத்தியத்தை முதலாவது நேசிக்க வேண்டும், ரெண்டாவது சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதில் கவனிச்சிங்கன்னா ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நீ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே உம்முடைய பலனை எனக்கு சாரும்னு கேட்கும்போது, ஆவியானவர் கீழ்ப்படுகிற வல்லமையை தருகிறவராயிருக்கிறார். இன்னொரு காரியம் பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 13:8, செகண்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 13:8. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாறி போகும், வாசிக்க கேட்போம். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். ஆமென். அப்ப உங்க வாழ்க்கை எப்படி மாறிடும்னா, நீங்கள் வேத வசனத்துக்கு விரோதமாக ஒன்னு கூட நீங்க செய்ய மாட்டீங்க. வேத வசனத்திற்கு ஒத்ததாக தான் உங்கள் செயல்கள் ஒவ்வொன்றும் மாறி போகும், சிந்தைகள் மாறி போகும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு லைஃப் வந்துட்ட பிறகு அதுதான் அந்த மனசு ஆண்டவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற வாழ்க்கை. சங்கீதம் 63:8 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய ஆன்மா உம்மை தொடர்ந்து விடாமல் பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலக்கரமோ என்னை தாங்குகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தாவீதுக்கு, அந்த சங்கீதக்காரனுக்கு, அவன் சத்தியத்துக்கு புறம்பாய் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் வேத வசனத்திற்காக தான் வாழ்கிறான். அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் வேத வசனத்திற்கு ஒத்ததாய் இருந்தது. ஆகையினாலே அவன் மனம் விடாமல் தேவனை பற்றி கொண்டது. ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். அதனால இதுதான் முதல் காரியம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் என்றால் அவன் சத்தியத்தை நேசிக்கிறான், சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறான், சத்தியத்திற்கு ஒத்துதான் அவன் வாழ்வான், சத்தியத்திற்கு எதிராக ஒன்றையும் அவன் செய்ய மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் இந்த கடைசி நாட்களிலே நமக்கு தேவையான காரியமா இருக்கிறது. அப்ப மனசு வந்து ஆண்டவரை உடும்பு பிடியாய் பிடித்துக் கொள்ளுகிறது. இதை ஜாக்கிரதையாக இந்த காரியங்களை செய்வதில் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவன் மனம் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும். உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவன் கர்த்தரையே நம்பியிருப்பான். கர்த்தரை நம்பியிருப்பான் என்றால் என்ன? ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தரை நம்புதல் என்றால் அங்க போட்டிருக்கிறது, நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவன் உம்மையே நம்பியிருக்கிற படியால். வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை நம்பி இருக்கிறபடியால் போட்டுல, உம்மையே. உம்மையேனா அந்த மனசுல, ஆண்டவரே இந்த உலகத்துல ஒருத்தவரை நம்பிதான் என் ஒவ்வொரு செயலும் இருக்கு, எனக்கு வேற யாருமே கிடையாது, எனக்கு நீர் மட்டும்தான். இது யாருமே இல்லைன்னு வச்சிங்களேன், சொல்றது ரொம்ப ஈஸி. உங்க பக்கத்தில் 5 பேர் இருக்கும் பொழுது
உங்க பக்கத்துல 10 பேர் இருக்கும் பொழுது, உங்க குடும்பம் இருக்கும் பொழுது, உங்களுடைய உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கும் பொழுது, ஆண்டவர் இவைகள் எல்லாம் கொடுத்திருக்கும் பொழுது நிறைய பேருக்கு அங்கதான் இந்த இந்த தேவனை சார்ந்து கொள்ளுகிற காரியம் குறைந்து போகிற. ஆனால் அதனால்தான் நம்ம வாழ்க்கையில கஷ்டமான நேரங்கள் நல்லது, அல்லது சவால்கள் நல்லது. ஏனென்றால் அந்த சவால்கள் தேவனை மட்டும் சார்ந்து கொள்ள நமக்கு நல்ல தருணங்களாய் மாறி போகிறது. Praise the Lord. Hallelujah. இந்த வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை நான் தனியாக சந்தித்திருக்கிறேன், தனியாக நின்று சந்தித்திருக்கிறேன். அந்த நேரங்களில், கலக்கமான நேரங்களில் நான் எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு ஒரே ஒருத்தவர் நீங்க தான், உம்மை நம்பிதான் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன், என்னுடைய சிறு பிராயத்திலேயே உம்மை நான் நம்பிவிட்டேன், எனக்கு வேற யாரும் கிடையாது, உம்மை மாத்திரம் நான் நம்புகிறேன், நீர் எனக்கு முன்பாக போகும் ஆண்டவரே, கோணலானவைகளை செவ்வையாக்கும் ஆண்டவரே, உம்மோடு தான் இத்தனை ஆண்டுகள் வாழ்கிறேன், உம்மோடு தான் வாழ்வேன் ஆண்டவரே, உம்மை தவிர வேறு யாரும் எனக்கு தெரியாது. அங்க 2-3 பேர் தெரிஞ்சிருந்தா கூட அப்படிதான் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது. அப்ப கர்த்தர் முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். எத்தனையோ முறை மனிதர்களால் இதெல்லாம் நடக்காது, முடியாது, அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி போட்டிருக்கிறதை பார்த்திருக்கிறேன். உண்மையே, உண்மையே, நம்ம மனுஷங்களே நம்பி வாழக்கூடாது. மனிதர் நல்லது, கத்தர் கொடுத்த குடும்பம், கத்தர் கொடுத்த சகோதர சகோதரிகள், கத்தர் கொடுத்த நல்லது, பட் இருதயம், அது நம்பிக்கை ஆண்டவர் மேல் மட்டும்தான் இருக்க வேண்டும். கவனிங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க என்னைக்குமே அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்க எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி அவங்க நினைக்க வராது. என்ன தெரியுமா, நான் யார நம்பின, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒருத்தவரை தான் நம்பி இருக்கிறேன், அவர் என்னை கைவிடலையே, நான் ஏன் மனுஷால பார்க்கணும். மனுஷால பார்க்கும்போது தான் என்ன நமக்கு வருது, இவங்க நமக்கு உதவி செய்யலை, அவங்க நம்மளை விட்டுட்டாங்களே, அவங்க நம்ம கைவிட்டுட்டாங்களே. இன்னைக்கு பூரண சமாதானம் வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றார், உம்மையே நம்பி இருக்கிறபடியால். ஹல்லேலூயா, உம்மையே நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை மூலமா உங்களோட பேசி கொண்டிருக்கிறார், இந்த நிமிஷம் முதல் ஒரு நாளும் இவங்க என்னை கைவிட்டுட்டாங்க, அவங்க எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்லாதீங்க, அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்றது இன்னையோட விட்டுருங்க. ஏன்னா நீங்க கர்த்தரை முழுமையா இதுவரைக்கும் நம்பலன்னு அது காட்டுது. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே உம்மையே நான் நம்புகிறேன். பாஸ்டர் அப்ப என்ன செய்யறது, என்ன ஆட்கள் கைவிடும் போது நான் என்ன செய்யறேன், அப்ப என்ன தெரியுமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை கைவிடவில்லைன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி நேரத்துல கஷ்டமா இருக்கு, நான் என்ன சொல்றது, என்ன செய்யறது, அந்த நேரத்துல சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நீங்க ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார், உங்க உள்ளத்துல இருக்கிறார், உங்க கூடவே இருக்கிறாரு. இங்க ஒரு மனுஷன் உங்க கையை விட்டுட்டான், நீங்க மனுஷன் விட்டுட்டான், மனுஷன் விட்டுட்டான்னு சொன்னா ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, அவருக்கு எப்படி இருக்கும். நீங்க உங்க புள்ள பக்கத்துல நிக்கிறீங்க, அந்த புள்ள வந்து ஃப்ரெண்டு வந்து எனக்கு என் பென்சிலை எடுத்துட்டான், திரும்ப கொடுக்கல, நான் உதவி செஞ்சேன், திரும்ப அவன் எனக்கு உதவி செய்யலன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த அப்பா இருக்கிறதே அந்த புள்ள உணரலன்னா நோண்டு இருக்கு. இந்த அப்பா என்ன செய்வார், ஒரு தட்டு டொக்க தட்டி, நான் இங்க இருக்கிற உனக்கு தெரியல, புரியுதா உங்களுக்கு. நம்ம அப்படிதான் ஒரு நாளும் மனிதர்களையே பார்த்து விட்டுட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. நெவர் சே தட், நெவர் டூ தட். கர்த்தர் என்னோடு இருக்கிறார்,
நீங்க அப்படி அதே புள்ள அந்த மாதிரி அந்த ஒரு நண்பன் கைவிட்ட அந்த புள்ள திரும்பி அந்த அப்பாவை பார்த்து, அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க எனக்கு அது போதும்னு சொன்னா அந்த அப்பா மனசு எவ்வளவு சந்தோஷப்படும், அந்த அப்பா எவ்வளவு செய்வார். ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். ரெட்டிப்பான சமாதானத்தை தருவார். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிப்போம். ஒன்னு நாளாகும ரெண்டு நாளாகுமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம். ஆசா அவன் ஜெபித்த ஒரு ஜெபம், இக்கட்டான நேரத்தில் எதிரிகள் அவனை தாக்கும் பொழுது 11 வசனம் 2 Chronicles 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆமென், ஆமென். அவர் சொல்றார், நான் மனுஷனையே சார்ந்துக்கல, உங்களை தான் நம்பி இருக்கிறேன். நீர்தான் என் தேவன், மனுஷன் உம்மை. இப்ப நான் உங்களை சார்ந்திருக்கிறதுனால இப்ப இந்த யுத்தத்துல நல்லா பாத்துக்குங்க, நீங்க தோத்துறாதீங்க. பாத்தீங்களா, ஆண்டவர் பார்த்து சொல்றான், நீங்க தோத்துறாதீங்க. அதுதான், எல்லாரும் விட்டுட்டாங்க அப்படி சொல்லல, நீங்க இருக்கிறீங்க, உமக்கு எல்லாம் லேசான காரியம், உங்களை தான் நம்பி நிக்கிறேன். கஷ்டமா தான் இருக்கு, ஆனால் நீர் எல்லாம் செய்ய வல்லவர், உம்மை நம்பி நிற்கிறேன். நீர் மனுஷன் முன்னாடி தோத்துறாம உங்க பேரை நீங்க காப்பாத்திக்கீங்க. ரொம்ப சிம்பிள். அடுத்த வசனம் வாசிச்சிங்கன்னா, அத்தனை சத்துருக்களையும் தேவன் ஓட பண்ணினார். ஹல்லேலூயா. அவருக்கு லேசான காரியம், ரெட்டிப்பான சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஓ உம்மை நான் உறுதியாய் பற்றி கொள்ள எனக்கு உதவி செய்ய ராஜா. நான் சத்தியத்தை நேசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சத்தியம் என்ன சொல்லுதோ, வசனம் சொல்றத நான் அப்படியே நேசிப்பேன் ஆண்டவரே. அது எனக்கு கசப்பா இருந்தாலும் புளிப்பா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. சத்தியம் சொல்றத நான் அப்படியே நேசிப்பேன். சத்தியத்துக்கு நான் அப்படியே கீழ்ப்படுவேன், கட்டுப்படுவேன் ஆண்டவரே. எனக்கு விருப்பம் வெறுப்பு இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடறேன். சத்தியம் சொல்லுவதற்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. சத்தியத்துக்கு எதிராக ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் செய்தது எனக்கு மன்னிச்சிருங்க. சத்தியத்துக்கு நான் கட்டுப்படுகிறேன், சத்தியத்திற்கு நான் இணங்குகிறேன், சத்தியத்துக்கு நான் ஒத்து போக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மையே நான் நம்பி இருக்கிறேன் ராஜா, உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் நம்புவேன். எனக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு என்று நான் யோசிக்க மாட்டேன். மனிதர்களை விட்டு விட்டார்கள் நான் யோசிக்க மாட்டேன். இனி அதெல்லாம் நான் நிறுத்திடுறேன் ஆண்டவரே, நிறுத்திடுறேன் ஆண்டவர். இனி என் கண் முன்பாக நீர் மட்டும்தான். உம்மை மாத்திரம் நான் நோக்கி பார்ப்பேன், உம்மை மாத்திரம் நான் நேசிப்பேன், உம்மை மாத்திரம் நான் சார்ந்து கொள்ளுவேன். ஆண்டவரே, நீர் எனக்கு ரெட்டிப்பான சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபைகளை நீர் தருவீராக. இந்த மாதத்தில் இப்படியாக நீர் வாக்கு பண்ணியிருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, என்ன சூழ்நிலையா இருந்தால் நீ ரெட்டிப்பான சமாதானத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு எந்த சூழ்நிலையோடு இந்த மாதத்தில் நுழைந்தாலும், எந்த சூழ்நிலை மத்தியிலே உம்முடைய பிள்ளைகள் இடத்துல வந்திருந்தாலும், ரெட்டிப்பான சமாதானம் அவர்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும், திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள். வசனம் சொல்லுகிறபடி எல்லா சமாதானத்தை கெடுக்கிற கிரியைகள் விலகி போகட்டும்.
என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னீரே. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவுதுன்னு உங்க வசனம் சொல்லுகிறது. அந்த ரெட்டிப்பான சமாதானம் ஒரு நதியை போல பாய்ந்து வருவதாக வருவதாக வருவதாக. இந்த எட்டாவது மாதத்தை சமாதானத்தோடு ஜீவிக்க உதவி செய்யுங்க. சமாதான தூதர்களாக இருக்க உதவி செய்யுங்க. மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொண்டு செல்ல உதவி செய்யுங்க. நீ செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.